ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இது மரவள்ளி கிழங்கு? சாதாரண மரவள்ளி கிழங்கு, அதில் என்னடா இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி தான் முதல்ல வரும். அதிகபட்சம் போனால் சிப்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா அப்படி தள்ளு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க, அப்படி தானே நினைப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதில் ஆர்ஜினை பற்றி எதுவுமே தெரியாமல். அதுபோல் இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து கிடைச்ச சில பொருட்கள் என்னென்ன, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எப்படியெல்லாம் இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குச்சிக்கிழங்கு, குச்சிவள்ளி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு என்று வெவ்வேறு பேரில் அழைக்கப்படக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு சவுத் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வந்துள்ளது. மனுஷங்களுக்கு கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவு பொருள் தரக்கூடிய சோர்ஸஸில் தேர்டு பிளேஸில், அதாவது தேர்டு சோர்ஸாக இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது. இந்த கிழங்கில் இருக்கக்கூடிய ஒரு நச்சு பொருள் சைனோசைனிக் குளுக்கோசைட். இந்த சைனோசைனிக் குளுக்கோசைட்டோட அளவை பொறுத்து இனிப்பு மரவள்ளி கிழங்கு, கசப்பு மரவள்ளி கிழங்கு ரெண்டு டைப் அதை பிரிச்சிருக்காங்க. பூச்சிகள் மற்றும் விலங்குகள் அண்டாமல் இருக்கிற காரணத்தினால கசப்பு மரவள்ளி கிழங்கை தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. பட் இந்த கசப்பு மரவள்ளி கிழங்கை ப்ராப்பராக குக் பண்ணலனா கோன்சா அப்படின்ற ஒரு நோய் வந்து உருவாகக்கூடும். இந்த கோன்சா அப்படின்றது நியூரலாஜிக்கல் டிஸார்டர். இந்த மரவள்ளி கிழங்குல அதிகமான மாவு பொருட்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்படி கிடைக்கக்கூடிய மாவு பொருட்கள்லேருந்து என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த மாவு பொருளுக்கூடிய பயோ மற்றும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால ஈஸியாக லிக்விட் குளுக்கோஸ் மற்றும் டெக்ஸ்ட்ரோஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் ஃபுட் மற்றும் ட்ரக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அரோரூட் மாவு அப்படின்ற ஒரு மாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயரியா போச்சுன்னா அதுக்கு வந்து இதை கூல் மாதிரி காய்ச்சி குடிப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அரோரூட்ன்ற பேரே புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பவே கேட்டாலே கிடைக்கும் இந்த மாவு. இதுவும் மரவள்ளி கிழங்குலேருந்து தான் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, துணிகளை மொடமொடப்பாக வைக்கக்கூடிய கஞ்சி போடுவாங்க இல்லையா, அந்த கஞ்சிக்கு தேவையான மாவு பொருளும் இந்த மரவள்ளி கிழங்கு தான் கிடச்சிருக்கு. பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் பேசிக் ஒர்க் மற்றும் ஒரு டெய்லி ஷீட் கேலண்டர் தயாரிக்கிறதுலையும் காகித பூச்சிகளையும் இந்த கிழங்கு மாவு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் உணவு தொழில்களிலும் ஒட்டக்கூடிய கெட்டியான பசை தயாரிப்பிலும் இந்த மாவு பொருள் பயன்படுகிறது. அடுத்ததாக ஜவ்வரிசி. சேகோ, சகுடானா, சபுடனா, சௌவாரி என்ற வெவ்வேறு லாங்குவேஜில் சொல்லப்படக்கூடிய ஜவ்வரிசி. சேகோ அப்படின்றது மலேசியன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சேவு என்ற வேர்ட்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்த வார்த்தை தான் அது. ஒரு டைப் ஆஃப் பனைமரத்தோடைய பதநீர காய்ச்சி கிடைக்கும் மாவு தான் சாகோ. அதை சின்ன சின்ன உருண்டையிலாக்கி அரிசி சேவில் இந்தியாவில் விற்றாங்க. ஜாவாலேருந்து வந்த அரிசி அதைத்தான் ஜவ்வரிசின்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வாரும் போது அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் அதே மாதிரி ஒரு அரிசியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்தது தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சவ்வரிசி. அது இந்த மரவள்ளி கிழங்குடைய கூழ்லேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே, கால்சியம், பாஸ்பரஸ் என்ற சத்துக்கள் நிறையா இருக்குது. நம்முடைய பிளட்டில் ரெட் செல்ஸுடைய கவுண்ட்டை கூட்டுறதுக்கும் அல்சருக்கு நல்ல மருந்தாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் பலமூட்டக்கூடிய மருந்தாக அதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிழங்கில் மாவு சத்து மட்டும் இல்லை, நார் சத்துக்களும் இருக்குது. அதனால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி உடல் பருமனை குறைப்பதற்கும் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2DG ஒரு மருந்து வந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய டி குளுக்கோஸ் அப்படின்றதும் இந்த டெக்ஸ்ட்ரோஸ் தான். மேலும் நிறைய உணவு பதார்த்தங்களை இந்த ஜவ்வரிசிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, லைக் வடகம், வடா, பாயசம், புலாவ் எக்ஸெட்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மரவள்ளி கிழங்கை பற்றியும் அதில் கிடைக்கக்கூடிய சவ்வரிசி அரோரூட் மாவு பற்றியும் அதோட யூசஸ் பற்றியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.